ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒவ்வொரு இயரிங்கோட ப்ரைஸும் எங்கே வாங்கினேன்னு சொல்லிடுறேன். இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒரு 50 ருபீஸ். இது வந்து ஃபஸ்ட் இயரிங் வந்து எங்கே வாங்கினேன்னு தெரில. செகண்ட் இயரிங் வந்து 45 ருபீஸ். இது வந்து எங்கள் சித்தி ஒரு செஞ்சியில் வாங்கினது. தேர்ட் இயரிங் ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ், இதுவும் செஞ்சியில் வாங்கினது தான். ஃபோர்த் இயரிங்கும் செஞ்சியில் வாங்கினதா 30 ருபீஸ். இந்த ரெட் கலர் பீட்ஸும் 30 ருபீஸ் செஞ்சியில். இந்த இயரிங் வந்து எங்கூர் திருவிழாவில் வாங்கினது, 25 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இயரிங் வந்து லோக்கல் கடையில் வாங்கினது, 20 ருபீஸ். அவ்வளோதான் என்னோட ஜிமிக்கி இயரிங் கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு நார்மல் டேஸ்க்கு போட்டு போவோம் இல்லையா, அந்த இயரிங் கட்டுறே. இந்த இயரிங்கும் செஞ்சியில் தான் வாங்கினது, 35 ருபீஸ். இந்த இயரிங்கும் செஞ்சியில் தான் வாங்கினது, 35 ருபீஸ். இந்த இயரிங்கும் செஞ்சியில் தான் வாங்கினது. என்ன, நீ எல்லாத்தையும் செஞ்சியில் தான் வாங்கினியா? மோஸ்ட்லி எங்கள் சித்தி அங்கே இருக்காங்க, அதனால் அங்கேருந்து கம்மியாக வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்த ப்ரீவியஸ் இயரிங் வந்து ஒரு 50 ருபீஸ், இந்த இயரிங்கும் 50 ருபீஸ். இந்த இயரிங் நான் இப்போ கையில் வச்சுருக்க இயரிங் என்னென்னா, எங்கள் ஆனுவல் டேக்கு 9th படிக்கும் போது எல்லாம் ஒன்றா வாங்கினோம். அது எவ்வளோன்னு தெரியல. இதுவும் செஞ்சியில் தான் வாங்கினது, 30 ருபீஸ். இது வந்து எங்கள் அம்மா ஆசைப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது காதுக்கு. 50 ருபீஸ் நினைக்கிறேன் அந்த இயரிங். இந்த இயரிங் வந்து என்னோட காலேஜில் நான் வாங்கினேன், 30 ருபீஸோ 35 ருபீஸோ. இந்த ரெண்டு இயரிங் வீட்டில் இருக்கும்போது போடுறது, 20 ருபீஸ் எங்கள் ஊரில் வாங்கினது. இது வந்து திருச்சி ஹோல்சேல் கடையில் வாங்கினது. நிறையா இயரிங் வாங்கினோம், அதோட சேர்த்து வாங்கினது. கிராம் கணக்கில் தான், 2 ருபீஸாக இவ்வளோ தான். இது வந்து கல்யாணி கவரிங்கில் வாங்கினோம், 45 ருபீஸ். இயரிங் கலெக்ஷன் எடுக்கும்போது தான் எனக்கே தெரியுது இவ்வளோ நம்ம தோடு வச்சுருக்கோமா அப்படின்ட்டு. இந்த தோடும் என்னோடய ஆன்வல் டேக்கு தான் வாங்கினது. நான் 10th or 9th படிக்கும்போதோ இல்லை 8th தெரில, அப்போ வந்து அந்த குட்டியூண்டு தோடு இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப குட்டியூண்டு தோடு, இதில் நான் சின்ன பிள்ளையில் போட்டது. ஒரு 5th அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் போட்டதோடு இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த ரெட் கலர்த்தோடு இருக்குல்லையா, நான் 6th or 7th படிக்கும்போது அந்த கேமராமேன் இருக்காங்களே சிவானின்னு அவங்க, சாரி கேமரா உமன், அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஜிமிக்கியோட செட்டு, சுரையும் காணா ஜிமிக்கியும் காணா, ஆனால் பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து சில்க் த்ரெட் இயரிங் எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதோட மெட்டீரியல்ஸ் வச்சு நான் எனக்காண்டி செஞ்சது. நான் மோஸ்ட்லி அதில் வாங்கவே எவ்வளோ தான் செஞ்சு சேல்ஸ் பண்ணாலும் எனக்கு அதில் செஞ்சு போடுறது எனக்கெனமோ பிடிக்க மாட்டேங்குது. சரி, பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால ஆசையாக எனக்குன்னு ஒரு இயரிங் செஞ்சு அதுக்கு அமௌண்ட் போட்டு எடுத்துருக்கேன். இது எங்கள் அம்மா எனக்காண்டி செஞ்சு கொடுத்தாங்க, என்னோடய இயரிங் திங்ஸ் எல்லாம் வச்சு எனக்கே செஞ்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய மோல்டு, ரொம்ப பெருசாக இருக்குது, சாரீலாம் கட்டினா நல்லாயிருக்கும். இந்த இயரிங்க்கு அந்த ரிங் காணா போயிடுச்சு, இதுதான் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த இயரிங் என்னென்னா, நாங்கள் தனுஷ்கோடிக்கு ஃபேமிலி ட்ரிப் போகும்போது வாங்கினோம், ஒரிஜினல் முத்து. நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா வாங்க, கன்ஃபார்ம் வாங்க. முத்து போடுறது, முத்துத்தோடு போடுறது ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட 200 ருபீஸோ எவ்வளோ தான், குட்டியூண்டு இருக்கிறதுக்கு தான் ஒரிஜினல் பேர்ல் முத்து, அதனால் ரேட் கொஞ்சம் அதிகம்தான். அவள்தான் என்னோடய இயரிங் கலெக்ஷன். என்னோடய சில்க் த்ரெட் மெட்டீரியல்ஸ் அண்ட் இயரிங் கலெக்ஷன்ஸை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இயரிங் எது வேணும்னா கொரியர் சர்வீஸ் இருக்குது, கொரியருக்கும் தனியாக சார்ஜ் போடுறோம். நீங்கள் என்னோடய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில்
சில்க் த்ரெட் அண்டர்ஸ்கோர் ஜுவல்ஸ் அண்டர்ஸ்கோர் அந்த ஐடியில் போய் பாருங்கள். நிறையா கலெக்ஷன்ஸ் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நான் செஞ்சு கொடுப்பேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இட்ஸ் மீ விஷாலாச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.